ஹாய் எவ்ரிவன். தமிழக அரசு அதிரடியாக என்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க? குறிப்பாக ஆசிரியர்கள் தேர்வு குறித்து என்ன அறிவிப்பு வெளியாகிருக்கு? ஆசிரியர் பணிக்கு எப்போ அறிவிப்பு வெளியாக உள்ளது? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டிஆர்பி இணைப்பு எப்போது, இல்லை இணைக்கப்படலையா, இது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க? ஆசிரியர்கள் காலி பணியிடம் எவ்வளவு இருக்கு? பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் கூடுதலாக 1000 இடத்திற்கு மேல் கணக்கிடப்பட்டுள்ளது, இதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும்? அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஜாப் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் நோய் தொற்றோட எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக பல்வேறு பணிகளுக்கு தளர்வு வழங்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அனைத்து அலுவலகங்களும் 30-50% ஊழியர்களுடன் பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களும் தங்களுடைய பணிகளை வந்து துவங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கூடுதலாக மாணவர் சேர்க்கைக்கான பணிகளை துவங்கலாம். அதற்காக பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 11வது வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருது. அவர்களுக்கு பாட புத்தகமும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் 21ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1, 6, 9ஆம் வகுப்பிற்கு சேர்க்கை முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பாட புத்தகம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு துவங்கப்படுவது இப்போ ஆன்லைன் முறையில் துவங்கப்படும். இவர்களுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை குறித்து அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தை கலைக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா எண்ணிக்கை குறைக்கப்பட்ட பிறகு பள்ளிகள் திறந்ததும் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோன்னா பிஜிடிஆர்பிஏக்கு 4000 மேலே காலி பணியிடங்கள் வந்து உள்ளன. அதற்கான அறிவிப்பும் டிஆர்பி மூலமாகவே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படாது, அந்த எண்ணம் அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுகள் டிஎன்பிசியின் மூலமாக நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் விரைவில் ஆசிரியர் பணிக்கான தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும்தான் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. அது டிஎன்பிசி மூலமாக வந்தாலும் சரி, டிஆர்பி மூலமாக வந்தாலும் சரி, ஏற்கனவே காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கோ அதனுடன் கூடுதலாக சேர்த்து புதிய அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஸ்பெஷல் டிஜிஆர்பி நோட்டிபிகேஷன் விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுபோன்று ஏற்கனவே தடைபட்டுள்ள பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது நோய் தொற்று எண்ணிக்கை குறைந்தது அப்படின்னா கண்டிப்பா டிசம்பர் மாதத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. குறையல அப்படின்னா இந்த தேர்வும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. குறிப்பா பகுதி நேரமா வேலை பார்க்கவங்களுக்கு 3 வருட கால நீட்டிப்பு செய்வதனால் இந்த தேர்வுகள்லாம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்கு. அடுத்து டெட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் புதிய தேர்வுகளுக்கு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக உள்ளது. இது போன்று உயர்கல்வியில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணிக்கும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்வு நடத்தலை அப்படிங்கிறதுனால அடுத்த ஆண்டில் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு.